எல்லாருக்கும் வணக்கங்க, வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கு உருளைக்கிழங்கு சீஸ் பால்ஸ் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பவுல்ல ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதோட 2 டேபிள்ஸ்பூன் அளவு ரொம்ப ரொம்ப பொடியாக வந்து நறுக்கின வெங்காயம், உங்களுக்கு தேவைன்னா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அதை வந்து எடுத்துக்க வேணாம். அப்புறம் 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் வந்து பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கலாம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போது இதை வந்து வடை மாதிரி நம்ம சின்னதாக தட்டி உள்ளே சீஸ் வச்சு உருண்டை பிடிக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி தட்டிட்டு நான் வந்து சீஸ் வந்து கியூபாக இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து உருளைக்கிழங்கு மிக்ஸ் நடுவில் வச்சு உருண்டை பிடிச்சிடலாம். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கு மிக்ஸையும் பிடிச்சாச்சு. இப்போ இதுக்கு ஒரு கோட்டிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவு சோள மாவு, 1 டேபிள்ஸ்பூன் அளவு மைதா மாவு எடுத்துக்கிறேன். அதோட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். இதோட 1/4 கப் அளவு பிரெட் க்ரம்ஸ் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவில் வந்து ஒவ்வொரு உருளைக்கிழங்கு பால்ஸாக போட்டு கோட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கோட் பண்ணியாச்சு. இப்போது பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா வந்து புரட்டி எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் வந்து அப்ளை ஆகிற மாதிரி பிரெட் க்ரம்ஸை வந்து நல்லா தூவி விடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா பால்ஸையும் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். எல்லா சீஸ் பாலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போது எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு உருளைக்கிழங்கு பால்ஸையும் வந்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்க போகிறோம். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பரான உருளைக்கிழங்கு சீஸ் பால் ரெடி. ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் இந்த ரெசிபி பண்ணிடலாம். மறக்காமல் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.